கடந்த சில வருடங்களாகவே மும்பையில் டாரா போட்டிருக்கின்ற அட்லி அடுத்த கட்ட பிளானை மிக பிரமாண்டமாக போட்டிருக்கின்றாராம். பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான், நயன்தாரா, விஜய் சேதுபதி கூட்டணியில் உருவாகி வருகின்ற ஜவான் திரைப்படம் ஹிந்தி திரையுலகில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது அட்லிக்கும் பெரும் நம்பிக்கையை உருவாக்கி கொடுத்திருக்கின்றதாம். இதன் மூலம் அவர் அடுத்ததாக எடுக்க இருக்கின்ற படத்தை பார்த்து பலரும் வாயை பிளக்க தொடங்கி இருக்கின்றாராம். அதாவது விஜயை வைத்தும் அவர் ஒரு திரைப்படத்தை இயக்க இருக்கின்றார். தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க இருக்கின்ற விஜய் அதை முடித்துவிட்டு அட்லியுடன் இணைய இருக்கின்றார். அதற்கான வேலைகள் அனைத்தும் இப்போதே ஆரம்பமாகிவிட்டதாம். ஏற்கனவே இவர்களின் கூட்டணியில் இறுதியாக வெளிவந்த பிகில் திரைப்படம் 300 கோடி ரூபாய் வரை வசூலித்து வசூலில் ஒரு மிகப்பெரும் சாதனையை படைத்திருந்தது. இதனாலேயே அடுத்த படத்தை வேற லெவல் வெற்றி படமாக கொடுக்க வேண்டும் என்கின்ற முனைப்பில் இருக்கின்றாராம் அட்லி. அந்த வகையில் அந்த படத்தினுடைய பட்ஜெட்டாக இதுவரை 400 கோடி ரூபாய் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லையாம். ஏனென்றால் அசாதாரண செலவுகள் மூலமாக அவருடைய குருவான சங்கருக்கே சவால் விடும் வகையிலே நிச்சயமாக 400 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எக்கு தப்பாக 200 கோடியாவது ஏப்பமிட்டு இன்னும் 600 கோடி வரை பட்ஜெட்டை நிச்சயமாக அட்லி இழுத்து விடுவார் என்று கூறப்படுகின்றது. ஆனால் அந்த படம் 600 கோடியையும் தாண்டி வசூலை அள்ளி குவிக்கும் அது நிச்சயம் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றதாம். அந்த அளவிற்கு அட்லி என்னதான் காப்பி அடைத்தாலும் ஒரு தரமான சிறப்பான ஒரு காட்சியமைப்பை ஏற்படுத்தி அந்த படத்தை வெற்றி படமாக மாற்றி விடுவார் என்கின்றது சினி வட்டாரங்கள்.